பிரான்ஸ் நாட்டின் டசால்ட் நிறுவனத்திடமிருந்து இந்திய விமானப்படைக்கு 59,000 கோடி ரூபாய் செலவில் 36 ரஃபேல் போர் விமானங்கள் வாங்குவதற்கு ஒப்பந்தம் போடப்பட்டுள்ளது. இதில் இதுவரை 10 விமானங்கள் இந்தியாவிடம் ஒப்படைக்கப்பட்டுள்ளன. இதில் 5 விமானங்கள் இந்திய விமானப்படை வீரர்களின் பயிற்சிக்காக பிரான்சில் பயன்படுத்தப்பட்டு வருகின்றன. எஞ்சிய 5 விமானங்கள் கடந்த ஜூலை மாதம் 25ஆம் தேதி இந்தியா வந்து சேர்ந்தன. ஹரியானா மாநிலம் அம்பாலா விமானப்படை தளத்தில் நிறுத்தப்பட்டிருக்கும் இந்த ரஃபேல் விமானங்கள் இன்று முறைப்படி இந்திய விமானப்படையில் சேர்க்கப்பட்டன. இதற்கான விழா இன்று காலை அம்பாலா விமானப்படை தளத்தில் பாதுகாப்புத்துறை அமைச்சர் ராஜ்நாத் சிங் தலைமையில் நடைபெற்றது. நிகழ்ச்சியில் சிறப்பு விருந்தினராக பிரான்ஸ் நாட்டு பாதுகாப்புத்துறை அமைச்சர் பிளாரன்ஸ் பார்லி பங்கேற்றார். முப்படைகளின் தலைமை தளபதி பிபின் ராவத், விமானப்படை தளபதி ஏர் சீஃப் மார்ஷல் ஆர் கே எஸ் பதௌரியா ஆகியோரும் இந்நிகழ்ச்சியில் கலந்து கொண்டனர். முன்னதாக போர் விமானங்களை வரவேற்கும் விதமாக விமானங்கள் மீது தண்ணீர் பீச்சி வரவேற்பு அளிக்கப்பட்டது. அத்துடன் சர்வமத பிரார்த்தனைகள் நடைபெற்றன. ஓம் கங்கணபதே நமஹ கண்டே யஸ்ய பிரா ஜுதேஹி கரளம் கங்கா ஜலே மஸ்தகம். இந்நிகழ்ச்சியில் முப்படை தளபதிகள் மற்றும் மூத்த அதிகாரிகளும் பங்கேற்றனர். இதன் பின்னர் தேஜஸ் போர் விமானங்களின் சாகச நிகழ்ச்சிகள் நடைபெற்றன. Like a dolphin in the ocean, sarangs and dolphins leap. And that's number 4 accelerating to join up with the formation. The team performs under the ever watchful eyes of the team safety officer. Today's safety officer is squadron leader Jagan Mohan. Safety officer 2 is warrant officer Rakesh, assisted by the videographers, that is sergeant. முன்னதாக விழாவில் கலந்து கொள்ள இன்று காலை புதுதில்லி வந்த பிரான்ஸ் பாதுகாப்பு அமைச்சரை அமைச்சர் ராஜ்நாத் சிங் விமான நிலையத்தில் வரவேற்றார். இந்நிகழ்ச்சியில் பேசிய பாதுகாப்புத்துறை அமைச்சர் ராஜ்நாத் சிங், நம் நாட்டின் இறையாண்மையை ஒற்று நோக்கும் மற்ற நாடுகளுக்கு இந்நிகழ்ச்சி மிகப்பெரிய செய்தியை அளிப்பதாக கூறினார். தற்போது எல்லையில் நிலவி வரும் சூழலில் இந்த தருணம் முக்கியத்துவம் வாய்ந்ததாக தெரிவித்தார். இந்தியா பிரான்ஸ் நாடுகளுக்கு இடையே நிலவி வரும் நட்புறவை வலுப்படுத்தும் விதமாக இந்நிகழ்ச்சி அமைந்துள்ளதாகவும் கூறினார். வரலாற்று சிறப்புமிக்க இந்நேரத்தில் நமக்கு பெருமை சேர்க்கும் விதமாக அமைந்துள்ளதாகவும் குறிப்பிட்டார். இரு நாடுகளுக்கு இடையேயான நட்புறவு மூலம் வலிமையான ஜனநாயகத்தின் மீது நம்பிக்கை கொண்டு உலக அமைதியை விரும்புவதாகவும் அமைச்சர் ராஜ்நாத் சிங் தெரிவித்தார். 1965 के वार में पाकिस्तान के खिलाफ हमारी विजय इस बात की गवाह है. साथियों, एक बार फिर इंडियन एयरफोर्स ने 1999 में कारगिल में भी यह इतिहास. பிரான்ஸ் போர் விமானங்களை பயன்படுத்தி 1965 மற்றும் 1999 வாக்கில் பாகிஸ்தானுக்கு எதிரான போரில் இந்தியா வெற்றி பெற்றதையும் அவர் குறிப்பிட்டார். பிரான்ஸ் விமானங்களை இந்திய விமானப்படை உரிய நேரத்தில் சேர்ப்பதற்கு ஆர்வம் காட்டிய பிரதமர் நரேந்திர மோடிக்கு நன்றி தெரிவித்துக் கொள்வதாகவும் அவர் கூறினார். இந்திய எல்லைக்கு அப்பால் இந்தோ பசிபிக் மற்றும் இந்திய பெருங்கடல் பிராந்தியத்தில் பொறுப்புமிக்க நாடாக இந்தியா விளங்கி வருவதாகவும் சர்வதேச நாடுகளுடன் உலக அமைதிக்காக ஒத்துழைத்து செயல்படுவதாகவும் அமைச்சர் ராஜ்நாத் சிங் தெரிவித்தார். பொதிகை செய்திகளை யூடியூபில் தமிழ் நியூஸ், தூர்தர்ஷன் என்ற சேனலிலும், முகநூலில் டிடி பொதிகை நியூஸ் என்ற பக்கத்திலும், ட்விட்டரில் டிடி நியூஸ் சென்னை என்ற பக்கத்திலும், இன்ஸ்டாகிராமில் டிடி பொதிகை நியூஸ் என்ற பக்கத்திலும் காணலாம். மேலும் உங்கள் கருத்துக்களை பொதிகை டிடி நியூஸ் @gmail.com என்ற மின்னஞ்சலில் தெரிவிக்கலாம்.